இந்த பாம்பு மீட்கப்பட்டு அதை வந்து நம்ம வெளியே கொண்டு வரும்போது வழக்கமாக மக்களுக்கு இருக்கிற அந்த அலர்ஜி ஒவ்வாமை, ஏன்னா இதை பயன்னு கூட சொல்ல முடியாது. தலைமுறை தலைமுறையாக நமக்கு பாம்புகளை பற்றி புகுத்தப்பட்ட கதைகளால், அப்புறம் பாம்புகளால் ஏற்பட்ட இறப்புகளை வந்து வில்லேஜ் பக்கத்தில் இருக்கவங்களும் நிறைய பேருக்கு தெரியும். அதனால் அந்த ஒரு சின்ன அலர்ஜியில் அப்படியே கலைஞ்சி ஓடுறாங்க. அந்த பாம்பு வெளியே கொண்டு வந்துட்டோம். நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து கார்நடையிலேருந்து நமக்கு ஒரு அழைப்பு. நமது குழுவுக்கு புதுசாக கட்டுற ஒரு கட்டிடத்தில் வந்து பாம்பு நுழைஞ்சிருச்சு. அந்த பாம்பு கருப்பாகவும் கொஞ்சம் நீளமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மீட்புக்காக தான் நம்ம குழுவோடு போயிட்டுருக்கோம். இது வந்து வட தமிழ்நாட்டில் மொசஸ்தலை ஆறு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆறு, அதை தாண்டி தான் அந்த கார்நடைக்கு நம்ம போகணும். இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, மார்க்கெட்லாம் ரொம்ப பிஸியாக இருக்குது. இப்போ நம்ம குழுவோட இந்த அழைக்கப்பட்ட இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். அது சில நேரம் நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. இது வந்து கார்நடையில் ஒரு பரபரப்பான பகுதி, பஸ் ஸ்டாண்டு அதெல்லாம் இருக்க பகுதி, மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதி. அங்கே வந்து ஒரு கொஞ்சம் பின்னால் வந்து புதிதாக ஒரு கட்டிடம் கட்டுறாங்க. அந்த கட்டிடத்துக்குள்ளே தான் அந்த பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம குழுவோட அந்த கட்டிடத்தை நோக்கி போகிறோம். அங்கே சுற்றிலாம் இருக்கிற மக்கள் ஆர்வத்தோடு வராங்க அந்த பாம்பு மீட்கிறத பார்க்கணும்னு சொல்லி. ஒரு ஒரு பரபரப்பான சூழல், எப்பவுமே பாம்புனா அங்கே சுற்றி இருக்கிறவங்க ஒரு பரபரப்பாக தான் இருப்பாங்க. துணிக்கு அந்த கொளுத்தி போட்டுருக்காங்க போல இருக்க. எங்கே இங்கேயா? எங்கே பார்த்தாங்க? லைட் கொண்டு வந்திருக்கியாமா? நமக்கு எப்பவுமே ஒரு ஒரு சின்ன என்ன அச்சம் கூட சொல்லலாம். விஷ பாம்பாக இருக்குமா, விஷம் இல்லாத பாம்பாக இருக்குமா, எவ்வளோ கவனமாக கையாளணும், எங்கேயும் பிசகு நேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையோடவே இந்த பாம்பு மீட்டுக்கு நாங்கள் உள்ள நுழையிறோம். இது சிக்கையில் வச்சுக்கா. இந்த புதிதாக கட்டின அந்த கட்டிடத்தில் வந்து ஒரு அறைக்குள்ளே பாம்பை பார்த்ததா சொல்கிறாங்க. இப்போ நம்ம குழுவோடு அங்கே போய் பார்த்தா பாம்பு அங்கே இல்லை. அந்த அங்கே கொட்டி வைத்திருந்த மணலில் வந்து அந்த பாம்பு போன தடம்லாம் தெரியுது. அப்போது அடுத்தடுத்த அறைகளை வந்து நாங்கள் அப்படியே குழுவோடு தேட ஆரம்பிக்கிறோம். தேட ஆரம்பித்தா ஒரு அறையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பலகைகளுக்கு கீழே வந்து இந்த பாம்பு இருக்கிறத பார்த்துட்டோம். இருக்கா பாம்பு? இருக்கா? எங்க இருக்கு? விக்னேஸ்வரா பரமா. இந்த பாம்பை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இது சாரை பாம்புன்னு. இந்த பாம்பு வந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. ஓ, போயிடுச்சு போயிடுச்சு, ஊறிடுச்சு. பாரு எங்க இருக்குதுன்னு. ரைட் 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 ரைட். சாரபம்மா, இந்த
அந்த பாம்பு மீட்கப்பட்டு அதை வந்து நம்ம வெளியே கொண்டு வரும்போது வழக்கமாக மக்களுக்கு இருக்கிற அந்த அலர்ஜி ஒவ்வாமை, ஏன்னா இதை பயன் கூட சொல்ல முடியாது. தலைமுறை தலைமுறையாக நமக்கு பாம்புகளை பற்றி புகுத்தப்பட்ட கதைகளால், அப்புறம் பாம்புகளால் ஏற்பட்ட இறப்புகளை வந்து வில்லேஜ் பக்கத்தில் இருக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியும். அதனால் அந்த ஒரு சின்ன அலர்ஜியில் அப்படியே கலைஞ்சி ஓடுறாங்க. அந்த பாம்பு வெளியே கொண்டு வந்துட்டோம். வெளியே கொண்டு வந்தால் அங்கே இருக்கிற ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, சாரை பாம்பு வந்து கடிச்சிட்டு அப்புறம் வாழால் அடிக்கும், அப்போ தான் வந்து விஷம் பயங்கரமாக ஏறும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப காலமாக அப்படி சொல்லப்பட்ட ஒரு கதை. அப்படிலாம் சாரை பாம்பு விஷமுடைய பாம்பே கிடையாது, அது வாழ்நிலைய விஷயம் கிடையாது, உடலின் எந்த பகுதியிலும் விஷயம் கிடையாது. இது ஒரு ஆபத்து இல்லாத பாம்பு. இந்த பாம்பு வந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பின்பு பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது. கடிக்கணும் வாழ் எல்லாம் விஷம் கிடையாது. இதுக்கு சார பாம்பு அப்படிலாம் கிடையாது. போய் காட்டு சார் பாம்பு தான் சொல்லுங்க.